எங்க போனான்னு தெரியல பாருங்களேன். நான் சொல்றேன், கடவுள் சொல்றாரு, தேடியும் காணாதிருப்பாய். உங்க வாழ்க்கையில இப்ப இருக்கு பாருங்க, சில மேட்ரு சில காரியம் இருக்கு பாருங்க, அது எங்க போச்சுன்னே தெரியாது. அந்த கடன், அந்த வறுமை, அந்த தோல்வி, அந்த வெட்கம், அந்த அவமானம் எங்க போச்சுன்னே தெரியாது. தேடியும் காணாதிருப்பீர்கள். ஆமா, அடையாளமே இல்லாம போயிடுவாங்க வாழ்க்கை விட்டு, சில காலம் இல்லாமலே போயிடுச்சு பாருங்க. ஆமாங்க, அதனுடைய சுவடுகள் கூட உங்க வாழ்க்கையில் இருப்பதில்லை. ஆமேன், ஆமேன். அதன் சின்ன அறிகுறிகள் கூட உங்க வாழ்க்கையில் இல்லாத அளவுக்கு சகலத்தையும் புதிதாக்குகிறார் இல்லையா? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நான் சொல்றேன், வாழ்க்கையில் எல்லாமே புதிதாகும்படியாக தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். அந்த நோய் உங்க சரீரத்தில் இருக்க முடியாது. ஆமென், ஆமென். இன்னைக்கு நான் டிக்ளேர் பண்றேன், ஐ டிக்ளேர் சம் சூப்பர் நேச்சுரல் ஹீலிங் இன் யுவர் பாடி ரைட் நவ். ஆமென். அந்த நோய் உங்க பாடிக்குள்ள இருக்க முடியாது, அந்த பலவீனம் உங்க பாடியில் இருக்க முடியாது. ஆமென். திரும்ப திரும்ப அது வருதுங்க, திரும்ப திரும்ப எனக்கு வந்து வயிறு திரும்ப திரும்ப வர்றதுக்கு என்ன சொந்தக்காரங்களா, அது திரும்ப திரும்ப வர்றதுக்கு வரக்கூடாது. போ, இயேசுவின் நாமத்தினா எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான். ஏதோ அப்படிதான் சொல்லுது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆமேன். இந்த வட்டி கடன் என் வாழ்க்கையில் இருக்காது, இந்த தோல்வி என் வாழ்க்கையில் இருக்காது, இந்த வியாதி பலகீனம் என் வாழ்க்கையில் இருக்காது, என் வாழ்க்கைக்குள்ளே இருக்க உனக்கு அனுமதி கிடையாது.